ஊர் இன்னும் விழிக்கவில்லை. ஆனால் ஊழ்வினை இருவரையும் மதுரைக்கு அழைத்தது. அவர்கள் வீட்டின் வாயிலை கடந்து முதலில் இந்திரனுடைய கோவிலின் 7 விகாரங்களையும் வணங்கினார்கள். அடுத்து அருகதேவனை வணங்கி பின் புகார் நகர வாயிலை கடந்தனர். அவ்வாறு இருவரும் மதுரைக்கு புறப்பட அவர்களுடைய எண்ணம் மதுரையை நோக்கி இருந்தது. நாம் இங்கு ஒன்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது கோவலனும் கண்ணகியும் திருமணம் செய்து கொள்வதை ஏற்பாடு செய்தது அவர்கள் பெற்றோர். ஆனால் கோவலன் சில ஆண்டுகள் கண்ணகியோடு வாழ்ந்து பிறகு அவளை பிரிந்து பல ஆண்டுகள் மாதவியோடு வாழ்கிறான். கண்ணகியை பிரிந்திருக்கிற செய்தியை அவனுடைய பெற்றோரும் கண்ணகியினுடைய பெற்றோரும் அறியாமலாயிருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கான முயற்சியை ஏன் எடுக்கவில்லை என்ற வினா இன்னும் விடையளிக்க முடியாமலேயே இருக்கிறது. அப்படி இருவரும் பிரிந்து மீண்டும் கூடி நல்ல வாழ்க்கையினை நடத்தப் போகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அவர்களை மதுரை வழியிலே பார்க்கின்றோம். மதுரைக்கு புறப்படுகின்ற இருவரும் மதுரையிலிருந்து மதுரைக்கு புறப்படுகின்ற அந்த புகார் நகரத்திலிருந்து 10 கற்கள் வருவதற்குள் கண்ணகி சோர்வடைந்து விடுகிறாள். இளங்கோவடிகள் சொல்வார், கண்ணகி எப்படிப்பட்டவள் என்றால் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலள். அவள் வாசலை விட்டு வெளியே போனதே இல்லை. பூமி தேவி அவளுடைய பாதங்களை பார்த்ததில்லை என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு மிகவும் வசதியாக வாழ்ந்த ஒரு பெண். அவளாலே 10 மைல் 1 காபதம் கடந்தவுடன், அதாவது காவிரி பூம்பட்டினத்தின் எல்லையை கடந்தவுடன் தன்னுடைய கணவனை பார்த்து மதுரை வந்துவிட்டதா என்று மலரை சொல்லாலே கேட்கிறாளாம். அப்போது கோவலன் சிரித்து கொண்டே, ஆமாம், இன்னும் 6 காவதம் இருக்கிறது என்று சொல்கிறான். 1 காவதம் என்றால் 10 மைல், 6 காவதம் என்றால் 300 மைல், 300 மைல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணகி வருந்துவாளே என்று நினைத்து அதை வேடிக்கையாக 6 காவதம் தான் இருக்கிறது என்று சிரித்து கொண்டே சொன்னான் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். சிலப்பதிகாரத்தில் தொல்காப்பியர் குறிப்பிட்ட 8 வகையான அந்த அந்த மெய்ப்பாடுகள், நகை என்ற மெய்ப்பாடு இந்த ஒரு இடத்தில்தான் வருகிறது. நகையே அழுகை இழிவரால் மறுக்கி அச்சம் பெருமிதம் ஊகலை என்ற இந்த 8 மெய்ப்பாடுகளில் நகை என்ற மெய்ப்பாடு இந்த இடத்தில் மட்டும்தான் வருகிறது. வேறு சிலப்பதிகாரத்தில் எந்த இடத்திலும் நகை என்ற மெய்ப்பாடு வரவில்லை என்பதை நாம் அறிகிறோம். இவ்வாறு அவர்கள் புறப்பட்டு மதுரைக்கு போகிற வழியில் 10 கற்கள் கடந்த பிறகு கவுந்தி அடிகள் இருக்கின்ற சமணப்பள்ளியை வந்து சேர்கிறார்கள். கவுந்தியடிகளை பார்த்து அவரிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று மதுரைக்கு போகலாம் என்ற எண்ணத்தோடு கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளின் ஆசிரமத்திற்குள் வருகிறார்கள். கவுந்தியடிகள் அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் உயர்ந்த குடியிலே பிறந்தவர்களாக தோற்றுகிறீர்கள், ஆனால் உங்கள் கால்களெல்லாம் புழுதியால் நிறைந்திருக்கிறது, என்ன துன்பம் உங்களுக்கு நேர்ந்தது என்று கேட்டார். அதனை கேள்வியுற்ற கோவலன் அதற்கு ஒரு வரிய ஒரு சொல்லிலேயே அது உரையாற்றில்லை என்று மறுக்கின்றான்.
அது இங்கே அதை பற்றி எதுவும் நான் பேசுவதற்கில்லை என்று சொல்லிவிடுகிறான். அவனும் அவளும் திருமணம் செய்து கொண்டு விரிந்து மாதவியோடு இருந்து பொருளெல்லாம் தொலைத்து பின்னர் சிலம்பை முதலாக வைத்து மதுரையிலே பொருளீட்டப் போகிறேன் என்று தன் வருத்தத்தை கவுந்தியடிகளிடத்தில் சொல்லாது கோவலன் மறைத்து விடுகிறான். கவுந்தியடிகளும், நீங்கள் இவ்வளவு வருத்தத்தோடு இருப்பது, மதுரைக்கு செல்ல இருப்பது எனக்கு துயரத்தை தருகிறது, ஆனால் நீயோ மதுரைக்கு செல்வதாக சொல்கிறாய், எனக்கும் மதுரையிலே சில பணிகள் இருக்கின்றன, நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கவுந்தியடிகள் கூறினார். அதனை கேட்ட கோவலன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, என்னுடைய மனைவி கண்ணகிக்கு ஒரு பெண் துறவி உடன் வருவது பெரிதும் உதவியாக இருக்கும் என்று தன்னுடைய மன உளைச்சலை ஓரளவு நீக்கிக் கொள்கிறான். பிறகு மூவரும் மதுரைக்கு புறப்படுகிறார்கள். மதுரை செல்லும் வழியின் அருமை பற்றி கவுந்தியடிகள் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அதாவது மதுரைக்கு போகிற வழி என்பது திருச்சி உறையூர் வழியாக மதுரைக்கு செல்ல வேண்டும். எனவே உறையூர் வரையிலும் என்ன சோழ நாட்டினுடைய வளத்தையெல்லாம் சொல்வதற்கு இதை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுகிறார். இளங்கோவடிகள் சோழ நாட்டின் பெருமையை சொல்லுகிற பகுதியாக நாடுகான் காதை அமைகிறது. இந்த நாடு எவ்வளவு பலமாக இருந்தது, மக்கள் எப்படி இருந்தார்கள் என்ற செய்திகளை சொல்வதோடு அந்த வழிநடை வருத்தமும் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் இல்லாது போக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அதனை கூறுவதாகவும் நாம் எடுத்து கொள்ள முடியும். ஆனால் கோவலனை பெரிதும் கருதாமல் கண்ணகியின் துன்பத்தை மட்டுமே பெரிதும் கருதுகிறார் கவுந்தியடிகள். அவர் சொல்கிறார், இந்த மதுரைக்கு போகிற வழியெல்லாம் வயல்களும் பரப்புகளும் காவிரி ஆற்றின் படுகைகளும் பார்க்க கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் அந்த வயல்களிலே இறங்கி நடந்தால் அந்த வயல்களிலே வள்ளி கிழங்குகள் போடப்பட்டு அது எடுக்கப்பட்ட குழிகளிலே கால் உள்ளே நுழைந்து வருத்தத்தை ஏற்படுத்தும், கண்ணகி பெரிதும் துன்புறுவாள். அது தவிர பலாமரங்களிலே உள்ள பலாப்பழம் தலையை முட்டும் என்று சொல்லுகிறார். அது தவிர பலாப்பழத்தினுடைய விதைகள் அந்த வயல்களிலே நிறைந்து கிடக்கும், அவையும் பறற்கற்களை போல கண்ணகியின் கால்களை பெரிதும் வருத்தும் என்று சொல்கிறார். எனவே அவர் சொல்வதெல்லாம் கண்ணகி துன்பப்படக்கூடாது என்று அவர் எண்ணுகிறார். வயல் வரப்பிலே போனால் கூளை மலர்களில் தேன் குடிக்க வண்டுகளெல்லாம் வந்திருக்கும், அந்த வண்டுகளை மிதித்து விடுவீர்கள். அது தவிர நத்தை நண்டுகள் வரப்பிலே இருந்தால் கால்பட்டு இறந்து போகும், அது சமண சமயத்திற்கு பகையான செய்தி அல்லவா? எனவே இத்தகைய துன்பங்களை எல்லாம் நீங்கள் நீக்கி பாதையை பார்த்து நடந்து செல்ல வேண்டும் என்று கவுந்தியடிகள் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அறிவுரையாக சொல்கிறார். அக்காலத்திலும் காற்று மோதும் குடகு மலையின் உச்சியில் நீர் சுமந்த முகில் கூட்டம் சோழ நாட்டில் மழையை பொய்க்காது பொழிந்தது. அதனால் பெருகியோடும் வெள்ளம் பாய்ந்து காவிரி ஆற்றை நிரப்பியது. அங்கனாம் பாய்ந்து வரும் காவிரி குடகு மலையில் விளையும் அகில் சந்தனம் முதலிய பல்வேறு மலைவளப் பொருள்களை அடித்து கொண்டு வந்ததாம். காவிரியின் புதுநீர் மதகுகளில் இடப்பட்ட நீர்ப்பலகைகளை கடந்து பெருகி பாயும் போது உண்டாகும் ஒலி எவ்விடத்தும் கேட்டது. இந்த ஒலியை தவிர நீரிறைக்கும் கருவிகள் ஆம்பி, கிழார், ஏற்றம்,
கூடை சால் இவற்றின் ஒலிகளும் கேட்டன. கழனியில் வளரும் கரும்பை ஆட்டுகிற அந்த கரும்பாலையின் ஒலியும் கேட்டது. அது தவிர பறவைகள் நாரை, அன்னம், கொக்கு, நீர்க்காக்கை, உள்ளான், குழுவை, கணத்து பறவை, பெருநாரை ஆகிய நீர்வாழ் பறவைகள் ஒன்று கூடி பல்வகை ஒலிகளை அந்த காவிரி கரையிலே எழுப்பினான். அது தவிர காவிரி கரையின் பக்கத்திலே உள்ள அந்த வயல் வெளிகளில் உழவர்கள் உழுகின்ற அந்த காட்சியும், அந்த உழத்தியர் வயல்களிலே களைகளை மலச்செடிகளை களைந்து எறிவதும், நாற்று முடிகளை பகிர்ந்து அழுத்தி நடுவதும், அப்போது அவருடைய தொடிவளை கை ஒலியும், அதனால் சிவந்த கண்களை உடைய அவர்கள் மடலை மொழியோடு இனிய புதிய பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். அந்த ஒலியும், அது தவிர மாலையை ஏரிலே சூட்டி போற்றுவோர் மணங்க, நிலத்தை இரண்டாக பிளப்பவர் போல பொன்னேர் ஊட்டி நிற்கும் உழவர்களின் ஏர்மங்கல பாட்டொலியும், நெல் தாளை அறுத்து குவித்து கடாவிட்டு மிதித்து பெற்ற நெல்லினை முரத்திலே ஏந்தி தூற்றும் போது பாடுகின்ற முகவை பாட்டும், தெளிந்த ஓசை உடைய தடாரியை ஒலிக்கின்ற பொருணருடைய அந்த முழவின் ஓசையும், இவ்வாறு மருத நிலத்தின் ஓசைகளை கேட்டு மகிழ்ந்தவராய், மேலும் கேட்கின்ற ஆர்வமுடையவராய் அந்த காவிரி ஆற்றின் வழியே மூவரும் மகிழ்ச்சியுடன் நடந்து சென்றனர். அவர்கள் வழிநடை வருத்தத்தை மறப்பதற்கு இக்காட்சிகள் பெருந்துணை புரிந்தன. ஆற்றல் மிக்க சோழ மன்னன் வெற்றி பெறுவதற்காகவும், மழை தவறாமல் பெய்வதற்காகவும், தேவர்க்கு உணவு சமைக்கும் வேள்விக்களத்திலே அன்னனர் வேள்வித்தீயை வளர்த்தனர். அந்த தீவில் எழுந்த நரும்புகை வானளாவிய மாட மாளிகைகளை சூழ்ந்து மறையோர் வாழும் இல்லங்கள் அங்கே நிறைந்து காணப்பட்டன. இறப்போருடைய சுற்றத்தையும் மன்னனது வெற்றியையும் காக்கக்கூடியவர்கள் உழவர்களே. பெண்ணின் புதல்வர்களான உழவர்கள் அவர்கள் வாழ்கின்ற பழம் சிறப்பு வாய்ந்த ஊர்கள். அங்கே கரும்பாலைகளிலே கரும்பை காய்ச்சுகின்ற நரும்புகை, இவையெல்லாம் மேகம் போல சூழ்ந்து அவர்கள் செல்கின்ற வழியில் மகிழ்ச்சியை தந்தது. இவ்வாறு கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் ஊர் இடையிட்ட நாடுகளை எல்லாம் கண்டு, நாள் ஒன்றுக்கு 10 மைல்களுக்கு மேல் நடக்க முடியாமல் ஆங்காங்கே தங்கி இளைப்பாரி பல நாட்கள் நடந்து சென்றனர். கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூவரும் உறையூரின் அண்மையிலே வந்தபோது அங்கே திருவரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த அருகதேவனை சார்ந்த சாரணர்கள் மக்களுக்கு அறிவுரையும் அறவுரையும் வணங்குவது வழக்கம். அப்படிப்பட்ட சாரணர்கள் அங்கே உள்ள ஒளிமிக்க சிலாதலம் ஒன்றின் மேல் இருந்தபடி அவர்கள் தர்மம் சாட்டுகிற ஒரு நிலை உடையவர்கள். இந்த சாரணர்களை சிலாதலத்தில் வணங்கி கவுந்தியடிகளும் கோவலனும் கண்ணகியும் தங்கள் வினைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்று மனதால் நினைத்தனர். அப்பொழுது சாரணர்கள் மூவரும் முன்வினை பயனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை
குறிப்பாலே உணர்த்துகிறார்கள். அவன் கவுந்தியை பார்த்து சாரணர்கள் சொல்வார்கள், சிறந்த தவமுடைய கவுந்தியே, ஒழிக என்றாலும் ஒழிக என்றாலும் ஒழியாது வந்து நுகர்விக்கும் மூழ்கினியை பாராய். விளை நிலத்திலே இட்ட விதையானது முளைத்து பயனை தருவதைப் போல நாம் செய்த பல வினைகளும் விரைந்து வந்து தன் பலரை நுகர்வினை நமக்கு தராமல் போகாது. இதை நீ நன்கு அறிவாய். மேலும் வெட்ட வெளியிலே ஏற்றி வைக்கப்பட்ட சுடர் விளக்கானது கடுங்காற்றால் ஒரு நாள் அணைவதைப் போல இந்த உலகத்திற்கு வந்து வாழக்கூடிய உயிர்கள் உடம்பிலிருந்து நீங்குவது உறுதி என்று கூறினான். எல்லாவற்றையும் அறியும் அறிவுடையவன் அருகதேவன். அருகதேவனை பற்றி சாரணர்கள், அவன் 46 சிறப்புகளை உடையவன் என்று அடுக்கி கூறுவர். அந்த 46 பெயர்களை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அறிவன் அறவோன், அறிவு வரம்பு இகந்தோன், செறிவன், சினேந்திரன், சித்தன், பகவன், தரும முதல்வன், தலைவன், தருமன், பொருளன், புனிதன், புராணன், புலவன், சினவரன், தேவன், சிவகதி நாயகன், பரமன், உணவதன், பரத்தில் ஒளியோன், தத்துவன், சாதுவன், காரணன், சித்தன், பெரியவன், செம்மல், திகழொளி இறைவன், குறவன், இயல்குணன், எம்கோன், குறைவில் புகழோன், குணம்பெரும் கோமான், சங்கரன், ஈசன், புகழோன், குணப்பெரும் கோமான், சதுமுகன், அங்கம்பயந்தோன், அருகன், அருள்முனி, பண்ணவன், எங்குணன், பாத்தில் பழம்பொருள் விண்ணவன், வேத முதல்வன், விளங்கொடி ஓதிய வேதத்து ஒளிபுரியின் அல்லது போதார் பிறவி போதி அறையோரின அவனுடைய பெருமைகளை, அதாவது அருகதேவனுடைய பெருமைகளை சாரணர்கள் எடுத்து கூறினார்கள். இத்தகைய பெயர்களை உடையவனும் ஒளியாய் விளங்குவனாகிய அருகதேவனை சார்ந்தால் அல்லாது நம்முடைய பிறவி என்னும் மூடப்பட்ட அறையிலிருந்து வெளிவர முடியாது என்று சாரணர் தலைவன் அருகனின் புகழை கவுந்தியடிகளிடத்திலே எடுத்து சொன்ன கவுந்தியடிகள் அவற்றை கேட்டு அந்த வாழ்க்கையின் வழிமுறைகளை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன், என் நான் அருகதேவன் புகழை அல்லாது வேறு புகழை பேசாது, என் கை அருகதேவனை அல்லாது வேறு தெய்வத்தை வணங்காது, எனவே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அருகதேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்று சொல்லி அவர்களை வணங்க, அவர்கள் கவுந்தியடிகளை பார்த்து பவம் தரு பாசம் கவுந்தி கெடுக என்று சொன்னார்கள். அது என்ன? கவுந்தியடிகள் கண்ணகியின்பால் பாசம் வைத்திருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். முக்காலமும் உணரக்கூடியவர்கள் சாரணர்கள். அந்த பாசம் கவுந்திக்கும் துன்பத்தை விளைவிக்கப் போகிறது என்பதை குறிப்பால் உணர்ந்து, கவுந்தியடிகளே, நீ பாசத்தை பழம் பிறப்பு திரும்ப வருவதற்குரிய பாசத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வானத்திலே திரும்ப தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூவரும் சாரணரை வணங்கி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு காவிரியின் தென்கரையை ஒரு ஓடத்தின் மூலமாக கடந்தார்கள். அங்கே அழகிய பூஞ்சோலை ஒன்றில் அவர்கள் வருத்தம் தீர அங்கே தங்கினார்கள். அங்கே தங்கியிருந்த பொழுது அந்த பகுதியிலே நடமாடிய கயவர்கள் இருவர் கோவலனையும் கண்ணகியையும் பார்த்து, இவர் காமன்
ரதி போல இருக்கிறார்களே, மிக அழகாக இருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கவுந்தி அடிகளிடத்திலே கேட்டார்கள். கவுந்தி அடிகள், அவர்கள் காமனும் ரதியும் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அதனை கேட்ட அந்த கயவர்கள், எங்காவது தன் மக்கள் இருவர் கணவன் மனைவியாக இருக்க முடியுமா என்று எந்த நூலிலாவது படித்திருக்கிறீர்களா என்று கவுந்தி அடிகளிடத்திலே கேட்டார்கள். அந்த சொற்களை கேட்ட கண்ணகியும் கோவலனும் நடுங்கி போனார்கள். அதனை பார்த்த கவுந்தி அடிகள், என்னுடைய அருமை செல்வி கண்ணகியை இவ்வாறு கூறிய அந்த கயவர்களை நான் மன்னிக்க போவதில்லை என்று சொல்லி அவர்களை நரியாக போக என்று சபித்து விட்டார். உடனே அந்த இருவரும் கிழட்டு நரியாகி முள்வேலியுள்ள காடுகளிலே திரிய வேண்டும் என்று சபித்ததால் அவர்கள் ஊளையிட்டு கொண்டு நரியாக போனார்கள். இதனை கண்ணுற்ற கோவலனும் கண்ணகியும் மிக வருந்தி, அறியாமாக்கள் தவறு செய்தால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும், அதற்காக அவர்களை தண்டிக்க கூடாது என்று கவுந்தியிடத்திலே அந்த கயவர்களுக்காக கண்ணகியும் கோவலனும் வேண்டினார்கள். அப்போது கவுந்தியடிகள், தன் மகள் போன்றிருக்கின்ற கண்ணகியின் கூற்றை கேட்டு அந்த இருவரும் ஓராண்டிற்கு பிறகு அவர்கள் பழைய உருவத்தை பெறுவார்கள் என்று சாப விடையினை சொல்லுகிறார். இவ்வாறு அவர்கள் அந்த வழிநடை பயணத்தின் ஒரு பகுதியை நிறைவு செய்து அவர்கள் உறையூரை சேர்ந்தார்கள். இந்த உறையூரை சேர்ந்த பிறகு கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியையும் உடன் அழைத்து அவர்களை ஓய்விலே இருக்குமாறு சொல்லி உறையூரில் அவர்கள் அந்த இராப்பொழுதினை கழித்தார்கள் என்று ஒரு பகுதி, அதாவது சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம் இந்த அளவிலே நிறைவு அடைகிறது. நாம் புகார் காண்டத்தில் சோழ அரசனுடைய கரிகார் பெருவளத்தானுடைய அந்த ஆட்சி சிறப்பு, காவிரியின் நீர் சிறப்பு, கழனிகள், இந்த வளமான அந்த நாட்டினுடைய எல்லா பகுதிகளையும் இளங்கோவடிகள் நமக்கு எடுத்து காட்டினார். நாம் இருபதாம் நூற்றாண்டிலே இருக்கிற நமக்கு அந்த இரண்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டினுடைய நிலை, தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, செல்வ செழிப்பு, இவையெல்லாம் இந்த புகார் காண்டத்தில் இளங்கோவடிகளால் நமக்கு தெளிவுற விளக்கப்பெறுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இன்றைய நிலையில் ஏன் இந்த காவிரி ஆற்றிலே தண்ணீர் வரவில்லை, ஏன் வளம் இல்லாமல் போயிற்று என்பதெல்லாம் நமக்கு ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. நாம் பழைய நிலையை அடைவதற்கு, நாம் பழைய காவிரியை பெறுவதற்கு அந்த இறைவன்தான் துணை செய்ய வேண்டும் போல் தெரிகிறது. மதுரை காண்டத்தை தொடங்க இருக்கிறோம். கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூவரும் உறையூரை விட்டு தென் திசை போகின்ற பொழுது கீழ்த்திசையில் கதிரவன் உதித்தான். அங்கு வயல்களுடன் குளங்களுடன் அழகுற்று விளங்கும் ஒரு பூஞ்சோலை வழியே சென்ற அவர்கள் வழிப்போக்கர்கள் தங்குவதற்குரிய ஒரு மண்டபத்தை அடைந்தனர். அந்த மண்டபத்தில் ஒரு முதிய மறையோனும் வந்திருந்தனன். அவன் தென்திசையை ஆண்ட பாண்டிய மன்னர்களின் பெருமைகளை புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருந்தான். மற்ற மன்னர்களை விட சிறந்த பெருந்தகையாளனான எம் மன்னன்
வடிமம்பலம் நின்ற பாண்டியன். அவன் கடல் மீது வேலினை எய்ய அந்த பகையினை பொறாது கடலானது பொங்கி எழுந்து பகுருடி ஆற்றோடு பல மலை அடுக்கங்களையும் கொண்டு விட்டது. இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் அண்மை காலத்திலே கடல் பொங்கி எழுந்து சுனாமியாக வந்து கடற்பகுதி பலவற்றையும் விழுங்கியதை நாம் அறிந்தோம். அந்த சுனாமி போல கிபி 2 நூற்றாண்டில் சிலப்பதிகார காலத்தில் ஒரு சுனாமி வந்து அது தென் திசையிலே உள்ள பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடையும் கொண்டு விட்டது என்ற குறிப்பினை சிலப்பதிகாரம் புலப்படுத்துகின்றது. எனவே சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி மாதவி கதையை சொன்னாலும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் தமிழகத்தினுடைய நிலையையும் இளங்கோவடிகள் நமக்கு தெளிவுற காட்டுகிறார் என்பதுதான் இங்கே நாம் உணர வேண்டிய செய்தி. நான் குறிப்பிட்டேனே, பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று. இந்த பகுருளி ஆறு ஒரு காலத்தில் இருந்தது. சேர மன்னன் அங்கே இருந்தான். அவனை வாழ்த்தி ஒரு புலவர் பாடிய பாடல் சங்க இலக்கியத்திலே இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? பகுருளியாற்று மணலினும் பலகாலம் வாழ்வாயாக என்று சொல்கிறார். அப்போது அந்த அரசனும் இருந்தான், புலவரும் இருந்தார், பகுருளியாரும் இருந்தது என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகிற பகுருளியாற்றுடன் பன்மலை அடுக்கமும் கடலால் கொல்லப்பட்டது என்ற குறிப்பு நமக்கு ஒரு வரலாற்று தெளிவை தருகின்ற குறிப்பாகும். ஆகவே இங்கே என்ன செய்தான் பாண்டியன்? அது பொறாது இழந்து போன அந்த நாட்டுக்கு ஈடாக வடக்கே உள்ள கங்கையையும் இமயத்தையும் கைப்பற்றி கொண்டு தென்றிசை முழுவதையும் ஒரு குடை கீழ் ஆண்டான். அந்த தென்னவன் புகழ் வாழ்க என்று அந்த மாங்காட்டு மறையவன் என்பவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அதனை கேட்ட கோவலன் மாங்காட்டு மறையவனை பார்த்து, நீ இங்கே எதன் பொருட்டு வந்தாய் என்று கேட்கின்றான். அப்போது அந்த மாங்காட்டு மறைவன் சொல்கிறான், நான் இங்கு உள்ள தெய்வங்களை வழிபடுவதற்காக வந்தேன். திருவரங்கத்திலே உள்ள திரு அமர் மாபன் கிடந்த வண்ணத்தை பார்ப்பதற்கு வந்தேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான், 1000 தலைகளை விரித்து எழுகின்ற அருந்திரல் பொருந்திய ஆதிசேடனின் படுக்கை மீது பலரும் தொழுது வணங்கும்படி படிந்த அலைகளை உடைய காவிரி ஆற்றின் இடைக்குறையில், அதாவது தீவு என்று சொல்கிறோமே, அதிலே உள்ள திருமகள் விரும்பி உரையும் மார்பினை உடைய திருமால் பள்ளி கொண்ட கோலத்தை காண வந்தேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய கூற்றில் பகைவரை வருத்தும் சக்கரத்தினை பால் போலும் வெண்மையான சங்கினையும் அழகிய தாமரை போன்ற தமது இரு கைகளிலும் ஏந்தி திருமால் செங்கண்களை உடைய திருமால் நிற்கின்ற கோலத்தையும் எனக்கு காட்டு என்று என் கண்கள் என் நெஞ்சத்தை இடைவிடாமல் வற்புறுத்தியதாலேயே நான் இவ்வழியாக இங்கே வந்தேன் என்று கூறுகின்றான். பிறகு கோவலன் அந்த மாங்காட்டு மறைவனிடத்திலே, மதுரைக்கு செல்லும் வழி உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றான். அந்த மாங்காட்டு மறையவன் வழியை சொல்கிறான். அவர்கள் செல்லும் வழியில் இடப்பக்கமாக சென்றால் அங்கே முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் என்ற குறிப்பு அவன் சொல்லுகிறான். முல்லை என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும், குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த பகுதியும். இவையெல்லாம் நல்ல வெயிற் காலத்தில் பட்டு போய் பாலை நிலமாக மாறிவிடுகிறது. இது தொல்காப்பியத்தில் நமக்கு
தொல்காப்பியர் சொல்லுகிற அந்த ஐந்து வகை நிலங்கள் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், இந்த நாலு நிலங்களுக்கும் எல்லா குறிப்புகளையும் சொன்னவர் பாலை என்பது தோன்றி மறைவது என்பதனாலே அதற்கு தனியாக நிலம் சொல்லப்படவில்லை என்பது தொல்காப்பியத்திலே நாம் பார்க்கின்ற கருத்து. அதற்கு விளக்கம் தருகிறார் இளங்கோவடிகள். மதுரைக்கு செல்லும் வழியில் இருக்கின்ற அந்த காட்டுப்பகுதியும் மலைப்பகுதியும் வெப்பம் காரணமாக பாலை நிலமாக மாறிவிடுகிறது. அந்த நில வழியிலே நீ கண்ணகியை அழைத்து செல்வது எவ்வளவு துயரமான செயல். அந்த வழியிலே நீங்கள் போனால் மிகவும் துன்பமடைவீர்கள். ஆனால் நீங்கள் அந்த வழியிலே சென்றுதான் மதுரையை சேர முடியும் என்று சொல்லி, அப்படி நீங்கள் அந்த பாலை வழியை கடந்து சென்றால் உங்களுக்கு கொடும்பாளூர் என்ற ஊர் வந்து சேரும். அங்கே நெடுங்குளக்கரை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே மூன்று வழிகள் மதுரையை நோக்கி செல்லும். அது எப்படி இருக்கும் என்றால், சிவபெருமான் கையிலே உள்ள மூன்று பிரிவுகளாக உடைய வேல் போல அந்த வழிகள் தோன்றும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் அதிலே வலப்பக்கமாக சென்றால், அந்த மூன்று வழிகளிலே வலப்பக்கமாக சென்றால் என்ன நீங்கள் பார்க்க போகிறீர்கள்? அதாவது நீர் வேட்கையை தாங்காது மான்கள் பிளிறுவதை கேட்பீர்கள். அங்கே அதை கடந்து சென்றால் பாலை நில மக்கள் குடியிருக்கும் ஊர்களை காண்பீர்கள். அதையும் கடந்து சென்றால் கழனி வரையறையுடன் திகழும் கருப்பஞ்சோலையை பார்ப்பீர்கள். அதிலையும் கடந்து சென்றால் ஒரு திணைப்புணத்தை பார்ப்பீர்கள். அங்கே வெள்ளியும் மஞ்சளும் அழகிய கொடிகளை உடைய கிழங்குகளும் பலாவும் ஆகிய இவை அடுத்தடுத்து வளர்ந்திருக்கும். அது சிறுமலை என்று அழைக்கப்பெறும் அந்த பாண்டியன் மன்னனின் மலையாகும். அம்மலையை உங்களுக்கு வலப்புறமாக கொண்டு சென்றால் நீங்கள் செல்ல கருதிய மதுரையை அடையலாம் என்று ஒரு வழியினை சொல்லுகின்றான். இது வலப்பக்கம் செல்லுகின்ற வழியின் தன்மையை சொன்னான். இனி அவன் சொல்லுகிறான், இடப்பக்கமாக நீங்கள் மதுரைக்கு செல்லலாம். அங்கே ஒரு குன்று இருக்கிறது. அந்த வியத்தகு குன்றில் புண்ணிய சரவணம், பவகாரணி, இட்ட சித்தி என்று மூன்று பொய்கைகள் இருக்கின்றன. அந்த மூன்று பொய்கைகளிலும் பல புதுமைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் விரும்பி அதில் மூழ்கினால் உங்களுக்கு அதனுடைய பயன்களெல்லாம் கிடைக்கும். அவர்கள் இடப்பக்க வழியிலே செல்லாமல் வலப்பக்க வழியிலே செல்வார்களானால் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை மாங்காட்டு மறையவன் எடுத்து சொல்லுகின்றான். அங்கே செவ்வழி பெண்ணை போல பாடுகின்ற வண்டுகள் சுற்றுகின்ற ஏரிகளோடு தாழ்ந்த வயல்களும் குளிர்ந்த பூஞ்சோலைகளும் உள்ள காட்டு வழியை கடந்து சென்று அழகு மலையை நீங்கள் அடையலாம் என்கிறான். அப்படி போகிற வழியில் மனிதருக்கு மயக்கத்தை தருகின்ற வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை வேண்டுமே. அங்கே ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையிலே ஒரு குகை இருக்கிறது. அக்குகையில் தேவர்கள் போற்றுகின்ற புண்ணிய சரவணம், பவகாரணி, இட்ட சித்தி என்ற பெயர் கொண்ட சிறப்பு மிக்க மூன்று பொய்கைகள் இருக்கின்றன. அந்த புண்ணிய சரவணம் என்ற பொய்கையிலே நீராடினால் விண்ணவர் தலைவனான இந்திரன் இயற்றிய ஐந்திரம் என்ற நூலை, இலக்கண நூலை நீங்கள் அறிவீர்கள். பவகாரணி என்னும் பொய்கையில் மூழ்கினால் நீராடுவீர்களானால் இப்பிறப்பிற்கு காரணமான முற்பிறப்பை உணர்வீர்கள். மூன்றாவது இட்ட சித்தி என்னும் பொய்கையில் நீராடுவீர்களானால் நீங்கள் எண்ணியதை எல்லாம் அடைவீர்கள்.
ஆக இந்த மூன்று சிறப்புகளையும் நீங்கள் அடைய வேண்டுமென்றால் அந்த மலையை மூன்று முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு வலம் வந்தால் அங்கே ஒரு பொற்கொடியாள் தேவதை தோன்றுவாள். தோன்றி நின்று, நான் இம்மலை அடிவாரத்தில் வாழ்பவள், என் பெயர் வரோத்தமை என்பது, உங்களிடம் இப்பிறப்பிற்குரிய இன்பமும் மறுபிறப்பிற்குரிய இன்பமும் எது என்று ஒரு வினாவை நான் கேட்கின்றேன். அதற்கு நீங்கள் விடை சொன்னால், சரியான விடை சொன்னால் உங்களுக்கு நான் ஏவல் புரிவேன். அத்தகைய வாக்கியம் உடையவருக்கே இந்த குகையின் கதவை திறந்து விடுவேன் என்பாள். நீங்கள் சரியான விடை கூறின் குகைக்குள் புகுந்து அந்த கதவை திறந்து வழியை காட்டுவாள். அவள் காட்டுகிற அந்த வழியில் சென்றால் அங்கே ஒரு சித்திரப்பாவை போல் ஒருத்தி உங்கள் முன் தோன்றி, முடிவில்லாத இன்பம் எது என்பதை இங்கே எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்பார். நீங்கள் அதற்கு விடை கூறாது போனாலும் உங்களுக்கு ஒரு துன்பமும் அவள் செய்ய மாட்டாள். நீங்கள் செல்ல வேண்டிய இந்நெடுவெளிக்கு அப்பால் செல்ல விடுவேன் என்று கூறுவாள். நீங்கள் சரியான விடை கூறினால் முன்பு கூறிய அந்த மூன்று பொய்கைகள், புண்ணிய சரவணம், இட்ட சித்தி, இந்த பவகாரணி ஆகிய மூன்று பொய்கைகளிலும் நீங்கள் நீராடி நீங்கள் பெரும்பயனை அடைவீர்கள். அதிக தவம் செய்தோரும் அடைதல் அரிது அப்பொய்கையில் மூழ்கி பேறு பெற நீங்கள் விரும்பவில்லை ஆயின், கருடன் உரு பொறித்த கொடி பறக்கும் உயர்ந்த கொடிமரத்தை காண்பீர்கள். அதனை காண்பீராயின் எம்பிரான் மலர் போலும் இரு திருவடிகள் உம்மை ஏற்றுக்கொண்டு பழவினை துயரையெல்லாம் போக்கி பேரின்பத்தை வழங்கும். இத்தகைய இன்பமடைந்து மாட்சிமை மிக்க மதுரைக்கு செல்லலாம் என்று மாங்காட்டு மறையவன் அவர்களுக்கு வழி கூறினான். இந்த வழிகளை கேட்ட கோவலனும் கண்ணையும் கவுந்தியடிகள் அவற்றிலே ஈடுபட விரும்பவில்லை. வலப்பக்கமும் இடப்பக்கமும் செல்ல விரும்பாத நீங்கள் இடைப்பட்ட சென்னரியிலே செல்வதுதான் சிறந்தது என்று சொல்கிறான். இடைப்பட்ட வழியில் தேனொழுகும் மலர்ச்சோலைகள் சூழ்ந்த ஊர்களும் இடையிடையே காடுகள் பலவும் உண்டு. இவற்றையெல்லாம் கடந்து சென்றால் ஓர் அரிய வழி தோன்றும். அங்கே மக்களுக்கு மிக்க துன்பத்தை விளைவிக்கின்ற காட்டிலே வாழுகிற தெய்வம் ஒன்று உள்ளது. அத்தெய்வம் வழிப்போக்கர்களை துன்பம் ஏதும் செய்யாது, ஆனால் தன் அழகிய வடிவிலே தோன்றி அவருடைய பயணத்தை தடுக்கும். தன் அழகால் மயக்கி அவர்களிடத்தை இன்பம் பெற துடிக்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் நான் கூறுகிற அந்த மந்திரத்தை கூறினால் உங்களுக்கு அது தெளிவாக புலப்பட்டு நீங்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும் என்று மாங்காட்டு மறையவன் கூறுகின்றான். நீங்கள் அந்த இடைப்பட்ட வழியிலே சென்று மதுரையை அடைய வேண்டும் என்று சொல்லி, அவன் நான் திருமாலை காண வேண்டும், போய் வருகிறேன் என்று புறப்பட்டு சென்று விடுகிறான். அப்படி அவன் புறப்பட்டு செல்லுகிற போது அந்த மாங்காட்டு மறையவனுக்கு கவுந்தியடிகள் சில கருத்துக்களை சொல்லுகிறார். அதாவது, உன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டோம், ஆனால் எங்களுக்கு அருகதேவனிடத்திலேதான் மதிப்பு உண்டு. அவன் இயற்றிய ஐந்தரம் என்ற நூல் இருக்கின்ற போது நீ கூறிய புண்ணிய சரவணத்தில் நீராட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. முற்பிறப்பிலே செய்தவற்றின் பயனை பிறந்த இப்பிறவியிலேயே நாம் காணவில்லையா? ஆதலால் பவகாரணி என்ற அந்த பொய்கையிலே குளிக்க வேண்டியதில்லை. வாய்மை நெறி நின்று
வழிவாறு மண்ணுயிர் ஓம்பனருக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய உலகம்தானே இது. வாய்மையின் வளாது மண்ணுயிர் ஓம்பனருக்கு எய்தா அரும்பொருள் உண்டா என்று கேட்கின்றார். எனவே நீ கூறிய இட்ட சித்தியிலும் மூழ்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இனி நீ விரும்பும் தெய்வத்தை கண்டு அவன் மலரடிகளை தொழ நீ போய் வருக. நாங்கள் மதுரை செல்வதற்குரிய விருப்பமான இந்த இடைப்பட்ட வழியிலே செல்வோம் என்று கவுந்தியடிகள் மாங்காட்டு மறைவனுக்கு மறுமொழி கூறுகிறார். பிறகு மூவரும் அந்த வழிநடை வருத்தத்தினாலே தயங்கி ஒரு சோலையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது கோவலன் கண்ணகியினுடைய வருத்தத்தை அறிந்து தனக்கும் நீர் வேட்கை இருப்பதால் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அவர்களை ஒரு சோலையிலே தங்க வைத்துவிட்டு அவன் வெளியே சென்று நீர் பெற முயற்சிக்கிறான். அப்பொழுது வழியிலே ஒரு அழகான பெண் அவன் பின்னாலே சென்றது. சென்று வயந்தமாலை வடிவிலே சென்றது. வயந்தமாலை வடிவிலே சென்று வந்தாலும் கோவலன் அது கானுரை தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த மாங்காட்டு மறைவன் தனக்கு சொன்ன மந்திரத்தை சொல்லியவுடன் அந்த தெய்வம் தன் பழைய உருவத்தை பெற்று அவனிடத்திலே வருத்தத்தோடு சொன்னது என்ன சொன்னது என்னதென்றால், தான் கோவலனுக்கு எழுதிய மடலை எடுத்து சென்று கொடுத்த காலத்திலே அவன் மறுத்து அதை திருப்பி அனுப்பிவிட்டான். என்னையும் மாதவி புறக்கணித்து விட்டாள். ஆகவே நான் இப்போது வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது நீ வழி செய்ய வேண்டும் என்று அந்த தெய்வம் கூறியதை கேட்டவுடன் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வத்தினுடைய உண்மை வடிவத்தை பார்த்த பிறகு அந்த தெய்வம் கோவலனிடத்தில், நான் தவறு செய்து விட்டேன், இந்த தவறினை நீ தயவு செய்து உன்னுடைய மனைவி கண்ணகிக்கோ கவுந்தியடிகளுக்கோ சொல்லாதே என்று பணிவன்புடன் கேட்டுக்கொண்டது. அதற்கு பிறகு கோவலன் அங்கே உள்ள தாமரை இலையிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய துணைவிக்கும் கவுந்தியடிகளுக்கும் கொண்டு கொடுத்த பிறகு அவர்கள் மூவரும் அவர்களுடைய மதுரை பயணத்தை தொடங்கினார்கள். பாலை வழி என்பது, அதாவது தனியாக அதற்கென்று ஒரு நிலமில்லை. நல்ல முதுவேனில் காலத்தில் முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தங்களுடைய இயற்கை அழகை இழந்து தங்கள் மரத்தில் உள்ள இலைகளெல்லாம் கொட்டி மறண்டு போன ஒரு நிலமாக அது அடுத்து மழை பெய்கின்ற காலம் வரையிலும் பாலையாகவே இருக்கும். அந்த பாலை நிலத்தில் வேடுவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அவர்களுடைய தொழில் வழி செல்வோரை தங்கள் அம்பினாலே வீழ்த்தி அவர்கள் பொருளை பறித்து கொள்வது அவர்கள் தொழிலாக இருந்தது. அதுதான் பாலை நில மக்களின் தொழிலாக நமக்கு தொல்காப்பியம் சொல்லுகின்றது. அந்த பாலை நிலத்தின் வழியிலேதான் இம்மூவரும் சென்றார்கள். கண்ணகியினாலே நடக்க முடியவில்லை. கடுமையான வெயில், அவளால் பெருமூச்சு விட்டு கொண்டு நடக்க இயலாத நிலையை பார்த்த கவுந்தியடிகள் மூவரும் ஓரிடத்திலே தங்கி செல்லலாம் என்று அருகில இருந்த ஐயை கோட்டத்திற்கு செல்லுகிறார்கள். ஐயை கோட்டம் என்பது கொற்றவையினுடைய கோயிலாகும். இது வேடுவர்கள் வணங்குகின்ற தெய்வம். அந்த கோயிலின் ஒரு புறத்தில் ஒதுக்கமாக
மூவரும் அமர்ந்திருந்தார்கள். அன்று வேடுவர்களுடைய விழா நாளாக இருந்தது. அவர்கள் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கொற்றவை போல் வடிவம் செய்து கொற்றவைக்குரிய அணிகலன்களெல்லாம் அணிந்து அவளை ஒரு தெய்வமாக கருதி வழிபடுவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சாலினி என்ற தெய்வம் ஏறப்பெற்ற அந்த கொற்றவை அங்கே ஆடியும் பாடியும் அந்த வேடுவர்களை மகிழ்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த சூழ்நிலையில் ஒரு புறத்திலே ஒதுக்கமாக அமர்ந்திருந்த கண்ணகியை பார்த்து அவள் வியந்து பாராட்டி சொல்லத் தொடங்குகிறாள், இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி தெந்தமிழ் பாவை செய்த தவக்கொடுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என தெய்வம் உற்று உரைப்ப என்று இளங்கோவடிகள் கூறுவார். தெய்வம் ஏறப்பெற்ற அந்த சாலினி என்பாள் கண்ணகியை பார்த்து வழிநடத்தத்தால் வருந்தி கிடந்த தன் கணவனோடு கோயிலின் ஒரு புறத்தே இருக்கின்ற அவளை பார்த்து அவளை சுட்டி காட்டி, இந்த கண்ணகி குங்கு நாட்டு செல்வம், குடமலை நாட்டை ஆளும் அரசி, தென்தமிழ் நாட்டின் பாவையர் செய்த தவத்தின் பயனாக தோன்றிய கொழுந்து, இப்பேருலகத்தே உள்ள எல்லா நாட்டினரும் தத்தமக்கு அணியாக கொள்ள தகுந்த அழகிய ஒப்பற்ற தெய்வம் என்று கண்ணகியை சாலினி பாராட்டுகின்றாள். தெய்வம் ஏறப்பெற்ற சாலினி கூறிய இந்த கருத்தை கண்ணகி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் சொல்கிறாள், இவள் ஏதோ தெய்வம் ஏறிய காரணத்தினாலே பிதற்றுகிறாள், பேதுறவு முடிந்தனள் மூதறிவாட்டி என்று தன்னுடைய ஒப்பற்ற கணவனாகிய கோவலனுடைய புறத்தே முதுகு புறத்தே ஒடுங்கி நாணத்தால் நிலம் நோக்கி புன்முறுவல் பூத்து நின்றாள் என்று சொல்லுகிறார். ஆக கண்ணகி ஒரு தெய்வம் என்பதை இளங்கோவடிகள் எப்படியும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற தன் குறிக்கோளுக்கு இந்த கொற்றவை தெய்வத்தை அதாவது சாலினியை பயன்படுத்தி அவளை பெருமைப்படுத்துவதாக நமக்கு தோன்றுகிறது.